வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம தெவினின்ஸ் தியரமில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். ஃபைண்ட் த கரண்ட் இன் தி 10 ஓம் ரெசிஸ்டர் ஆஃப் த சர்க்யூட் யூஸிங் தெவினின்ஸ் தியரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு சர்க்யூட். இதுக்கு நம்ம தெவினின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து வரையணும். அப்போ 10 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தெவினின்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் மொத்தமே எப்போதுமே ஜஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் ஆர்டிஹெச். ஆர்டிஹெச் அப்படின்னா என்ன? தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு நம்ம 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம். ரிமூவ் ஆர்எல். ஆர்எல்லை ரிமூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறமா ஓப்பன் சர்க்யூட் கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். தேர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணலாம். இப்போ ஆர்எல் எதுன்னு நமக்கு தெரியணும். ஆர்எல்னால் என்னென்னா, லோட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த சர்க்யூட்டில் எது லோட் ரெசிஸ்டன்ஸ்? குவெஸ்டனில் எது வழியாக போகிற, எந்த ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே 10 ஓம் வழியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கரண்ட்டை. அப்போ இந்த 10 ஓம் தான் இந்த குவெஸ்டனில் ஆர்எல். ஃபஸ்ட்டு அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணணும்? கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். தேர்ட் வந்து வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இங்கே இருக்கிறது நமக்கு வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும்தான். 1, 2 ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ரீட்ரா பண்ணும்போது நம்ம வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணுவோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் வரைஞ்சிக்கலாம். 5 ஓம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும்? 2 ஓம் வரும். 8 ஓம் வரும். இந்த வோல்டேஜ் சோர்ஸு ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அண்ட் ஃபைனலி இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அக்ராஸாக டெர்மினல்ஸ் ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ரீட்ரா பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சர்க்யூட். இப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர் தெவினின். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் தெவினின் அப்படிங்கிறது என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் இந்த சர்க்யூட்டை நம்ம சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணால் 5 ஓம் 2 ஓம் எப்படி இருக்குது? 5 ஓம் 2 ஓம் பேரலாக இருக்குது. ஸோ 5 பேரலல் டு 2. பேரலலுக்கு என்ன ஃபார்முலா? 5 × 2 R1 R2 ÷ R1 + R2. ஸோ 5 × 2 ÷ 5 + 2. 5 × 2 என்னது? 10 ÷ 5 + 2 என்னது? 7. ஸோ 10 ÷ 7 தான் நமக்கு இங்கே வர ஆன்சர். போட்டோன்னா கால்சியில் என்ன வருதுன்னா 1.42 ஓம் கிடைக்குது. இப்போ இந்த 1.42 வந்து இது ரெண்டுக்கும் பதிலாக 1.42 வந்து 8 ஓம்க்கு சீரீஸாக இருக்கும். ஸோ சீரீஸில் இருந்துச்சுன்னா 1.42 + 8 ஓம் இல்லையா? ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா 9.42 அப்படிங்கிறதான் நமக்கு தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ R3 = 9.42 ஓம். ஓகேவா? எல்லா இடத்துலையும் நம்ம யூனிட் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். ஆர் தெவினின் வந்து நம்ம நீட்டாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுக்கடுத்து நம்ம போட போகிறது செகண்ட் ஸ்டெப், ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் VTH. ஓகேவா? VTH வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தெவினின்ஸ் வோல்டேஜ், சாரி, வி தெவினின்னா தெவினின் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திருப்பி வந்து இதை மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதே சர்க்யூட்டை 5 ஓம் 20 வோல்ட் 2 ஓம் 8 ஓம் 12 வோல்ட். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்குது இல்லையா? இது வந்து ஏ,
இது வந்து B. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் என்னது, வி தெவனின். வி தெவனின் இஸ் ஈக்குவல் டு விஓசி, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஃபர்தராக ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். கேவிஎல் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். கேவிஎல் அப்ளை பண்ணணும்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஒரு லூப்புன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம், ஓகேவா? ஐ ஒன், இது வழியாக போகிற கரண்ட் என்னது, ஐ ஒன் அப்படிங்கிறது நம்மளோட அசம்ஷன். அப்போ வி தெவனின் இல்லாத அந்த லூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், கேவிஎல் வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், ஃபைவ் ஐ ஒன், ஓகேவா? கேவிஎல் என்னது, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இஎம்எஃப். ஸோ வோல்டேஜ் ட்ராப் ஃபைவ் ஐ ஒன். நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டருக்கு இருக்கிறது வந்து டூ I1, ஓகேவா, ஈக்குவல் டு இஎம்எஃப் அப்படிங்கிறது இதுதான். ஸோ கரண்ட் வந்து நெகட்டிவ் டெர்மினலில் என்டர் ஆகுது, அப்போ பாசிட்டிவ் 20 volt, ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 7 I1 இஸ் ஈக்குவல் டு 20, ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு 20/7 போட்டோன்னா 2.85 அப்படிங்கிறது வந்து I1 அதோட வேல்யூ, ஓகேவா? இப்போ இது வழியாக வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுமா, இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, ஏன்னா வந்து இது ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இதுக்கும் கேவிஎல் வந்து அப்ளை பண்ணுவோம். இது என்னது, அப்ளை கேவிஎல் டு லூப் ஒன். ஒரு லூப்புக்கு முடிஞ்சிருச்சா, விடிஹெச் இல்லாத லூப்புக்கு ஃபஸ்ட்டு கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். இப்போ விடிஹெச் இருக்கிற லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த 2 ஓம் வழியாக எந்த கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும், ஐ ஒன் கரண்ட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும், ஓகேவா? இப்போ அப்ளை கேவிஎல் 2 லூப் 2. இப்போ நம்ம வந்து இதில் ஐ டூ அப்படிங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷன் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டோம்னா எப்படி ஈக்குவேஷன் நார்மலாக எழுதுவோம், 2 × வோல்டேஜ் ட்ராப்க்கு இங்கே 2 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு தான் நம்ம அசம்ஷன் வச்சுக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து I2 - I1 அப்படின் தான் போட்டிருப்போம், ப்ளஸ் 8 I2 போட்டிருப்போம் இல்லையா, ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் முடிஞ்சிருச்சு. இந்த வோல்டேஜுங்கிறது இஎம்எஃப், இஎம்எஃப்ஐ ரைட் சைடில் எழுதுவோமா, இது மைனஸ் ப்ளஸ். இந்த கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது, நெகட்டிவ் டெர்மினலில் என்டர் ஆகுது, அப்போ பாசிட்டிவ் 12 வருமா, ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியும், 2I2 - 2I1 + 8I2 = 12 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஐ டூ வந்து கிடையாது, ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்னா ஐ டூவோட வேல்யூ என்னது, 0. அப்போ இதுவும் போயிடும், இதுவும் போயிடும், ஏன்னா ஐ டூ வந்து 0. அப்போ நமக்கு இருக்கிறது -2I1 = 12, ரைட்டா? அப்போ ஐ ஒன்னோட வேல்யூ நமக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து இன்னொன்று இருக்குது, வி தெவனின் வந்து அதையும் நம்ம சேர்த்துக்கணும், ஏபி அப்படின் இருக்கு. ஸோ வி தெவனின் என்னது, அதையும் சேர்த்துக்குவோம். ஸோ இதை வந்து ப்ளஸ் இதை மைனஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், ப்ளஸ் டெர்மினலில் என்டர் ஆகுது, அப்போ மைனஸ் வி தெவனின் அர்த்தமா? அதே மாதிரி இங்கே என்ன வந்திருக்கும், மைனஸ் வி தெவனினை சேர்த்துக்கணும் நமக்கு. இஎம்எஃப் அப்படின்னா 2 EMF, ஒன்று 12 volt, இன்னொன்று வி தெவனின், ரெண்டையும் சேர்த்துக்குவோம். அப்போ மைனஸ் வி தெவனின் அப்படின் இருக்கும். -2 × I1 வேல்யூ என்னது, 2.85, ஓகேவா? இந்த 12 இங்கிட்டு வரும்போது -12 = -VTH அப்படின் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம் கால்சியில், -2 × 2.85 அப்படின்னு கால்சியில் போட்டிங்கன்னா -5.7 கிடைக்கும், -12. அதோட வந்து -12 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், -VTH. அது என்ன கிடைக்குதுன்னா -17.7 தான் வந்து -VTH. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா, அப்போ விடிஹெச் இஸ் ஈக்குவல் டு 17.7 volts, ஓகேவா? ஸோ தெவனின்ஸ் வோல்டேஜ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 17.7 volts அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டெப் 2 வந்து இதோட முடிஞ்சிருச்சு, ஸ்டெப் 2 வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 3 வந்து நம்ம போக போகிறோம். ஸ்டெப் 3 வந்து இருக்கிறதுலே சிம்பிளான ஸ்டெப். ஸ்டெப் 3 அப்படிங்கிறது வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட்.
ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், அது வந்து வி தெவெனின். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது ஆர் தெவெனின். டெர்மினல்ஸ் என்னென்ன? ஏ, பி. அதுக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஆர் எல். இப்போ ஜஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விடிஹெச் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 17.7 ஓல்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு இல்லையா, 17.7 ஓல்ஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். விடிஹெச்ங்கிறது 17.7 ஓல்ஸ் ப்ளஸ் மைனஸ். ஆர்டிஹெச் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 9.42 ஓம்ஸ் இல்லையா. ஸோ இங்கே 9.42 ஓம்ஸ். ஆர்எல் அப்படிங்கிறது எது வழியாக போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 10 ஓம் வழியாக. ஸோ அதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கரண்ட் இன் தி 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 10 ஓம் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் வந்து ஐஎல் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஐஎல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் வி பை ஆரா. ஸோ இங்கே இருக்கிற ஒரே வோல்டேஜ் சோர்ஸ் வி தெவெனின் டிவைடட் பை ஆர். வந்து ரெண்டு ஆர் இருக்குது, ரெண்டும் சீரீஸில் கனெக்டாக இருக்குது. அப்போ ஆர்எல் ப்ளஸ் ஆர் தெவெனின். ஸோ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு வி தெவெனினோட வேல்யூ என்னது? 17.7 டிவைடட் பை 9.4 ப்ளஸ் ஆர் ஆர்டிஹெச்சோட வேல்யூ 9.4, ஆர்எல்லோட வேல்யூ 10. ஸோ இதை கேல்சியில் சால்வ் பண்ணோன்னா 17.7 டிவைடட் பை 19.4 என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஎல் இஸ் ஈக்குவல் டு 0.912 ஆம்ப்ஸ். ஸோ இதுதான் நம்மளை ஃபெஸ்டினில் கண்டுபிடிக்க சொன்னது. ஸோ இதோட இந்த சம் வந்து முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டு ஃபைண்ட் ஆர்டிஹெச். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருப்போம்? டு ஃபைண்ட் விடிஹெச். தேர்ட் ஸ்டெப் வந்து ஈக்குவலன் சர்க்கியூட் வந்து வரைஞ்சோம். ஈக்குவலன் சர்க்கியூட் வரைஞ்சோம், வரைஞ்சிட்டு ஐஎல் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த சம் ஓவர்.